ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், ரெண்டு தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறாண்டி. பிறகு சிச்சுவேஷன் மாதிரி அப்படி இருந்துச்சு, பசங்களை எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பார்த்தேன். ஓகே, சூப்பராக இருந்துச்சு படம். ஃபோன் மாத்துவீங்களா? நான் லவ் பண்ணா தானே மாத்துறதுக்கு. மாத்தினா மாட்டிப்பா. இப்போ சான்ஸே இல்லை. செம்ம, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அந்த மூவி பார்க்கும்போது. அப்படியே எங்கள் லவ் ஸ்டோரியெலாம் ரியலைஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆ, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கிளைமேட்ஸ் நல்லா இருந்தது. அந்த டைரக்டர் இது அவருக்கு இன்னும் நல்லா இருந்தது. நான் பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர சிரிப்பு தான். என் பொண்ணு கூட தான் வந்துக்கிறேன். ஆ, சூப்பர், நல்லா இருந்ததுங்க. அது படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் யோகி பாபாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி, ஒருத்தவங்கள உருவத்தை பார்த்து நம்ம எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல, அவங்களோட கேரக்டர் பார்த்தா நம்ம ரொம்ப லைக் பண்ண முடியும். அதே மாதிரி ஆசை, அந்த அம்மா சென்டிமெண்ட், அக்கா சென்டிமெண்ட்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு தண்ணியே வந்துருச்சு. ஆனால் வேறு லெவல் படம். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரத்துக்கும் அம்மா கூட வரத்துக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது வேறு லெவல் படம். அம்மா கூட பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன வீன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அப்போ அது அம்மா கூட பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும்ல. ஆனால் நிறைய விஷயங்கள் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம கூட ஃபோன் மாற்றிக்கலாமே அப்படின்ற மாதிரி. அம்மா கூட பார்க்கும், அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த சீன் என்ன? என்னென்னா அந்த ஃபோன் மாற்றினது, யோகி பாபு வந்து இது பண்ணது, அந்த ஃபோன் கொடுக்காமல் இருந்தது, அந்த சீன்லாம் வேறு லெவல். யோகி பாபு சூப்பர். இல்லை, இன்றைக்கி தான் நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த மூவிக்கு, எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா திடீர்னு எங்களுக்கு கிடச்சிருச்சு. ரிலீவ். ஆமாம், டிக்கெட் கிடச்சிருச்சு. அவ தானே கூப்பிட்டா ஃப்ரெண்டு, இதோ அவ தான் கூப்பிட்டா நல்லா வந்து. ஆ, படம் அப்படின்ச்சு கேட்குறீங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா இந்த பிறகு சிச்சுவேஷன் மாதிரி அப்படி இருந்துச்சு, பசங்களை எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பார்த்தேன். ஓகே, சூப்பராக இருந்துச்சு படம். நான் லவ் பண்ணா தானே மாத்துறதுக்கு. மாத்தினா மாட்டிப்பா. சரி, ஓகே. அம்மா அப்பாவோட வர சூப்பரா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட வர சூப்பரா? ஃப்ரெண்ட்ஸோட தானா? நம்பரோட வரதா சூப்பரா இருக்கு. அதுல வந்து அவர் சொல்வானே, அதுல வந்து அந்த நிக்கிதா பி மாதிரி விட்ட நிக்கிதா, அது தின்னாமே வந்துச்சு. ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. மூவியோட பெரிய பிளஸ் வந்து நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படம் மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா நார்மலாக இப்போ எல்லாம் த்ரில்லரு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்ததுல, இது கொஞ்சம் நல்லா ஃபேமிலியாக இருக்கிற படம் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னாங்க. ஜஸ்ட் நான் அவங்க சொல்லும் போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்தால் அது டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சம்திங் இல்லை, ஆக்சுவலாக நான் அது ஃபேமிலியோட கூப்பிட்டு வர ஆக்சுவலாக உண்மையிலே பயப்பட்டேன். ஏன்டா அது மேபி அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இல்லாமல் வந்து ஒரு ஒரு அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னபோது அந்த மாதிரி தான் சொன்னாங்க, இது வந்து டவுட் பண்ணுற மாதிரி ஒரு சம்திங் இருக்கிறதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நம்மளும் கூட்டிகிட்டு வந்தால் ஒரு வேளை அவங்களுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு இது வர வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயந்தேன். பட் எனக்கு கிளைமேக்ஸில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அடடா கூப்பிட்டு வராமல் மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்து தான் வந்து நான் 100 வாட்டி கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். இது வரைக்கும் அந்த ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம். இனிமேல் நான் அது நான் கொஞ்சம் ஓப்பனபிள் தான், ஸோ அதனால் வந்து நான் மாத்திருவேன்றது ஒரு இது இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது, அது யாருக்கானு தான் எனக்கு அந்த பயம் இருக்கத்தான் செஞ்சது. நானே ஒரு சின்ன பயம் கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சது. நிறைய அதில் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கும் தோணுனது. பட் சம்திங் ஓகே, நல்லா எடுத்திருக்காரு. ஒரு இயக்குனர் பிரதீப் பேக்க பாராட்டுக்கள். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அதிகமாக படத்துக்கெலாம் நாங்கள் வெளில போக மாட்டோம், ஆனால் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்தோம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, எழுச்சியான இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் நிறைய மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் ஆடியன்ஸ் நாங்கள் இதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாமே, அதாவது காமெடி, அவருடைய சத்யராஜ் சாரோட நடிப்பு, ப்ளஸ் வந்து பிரதீப் சாரோட நடிப்பு, எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த ஃபோனுனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போது வந்து லெட்ரு
அது ஒரு விதமானது. இதை வந்து சிறப்பாக இந்த ஃபோனில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. மிகவும் சிறப்பாக இருக்குது படம். பட் இதில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் நடந்தால் சந்தோஷம், சிறப்பாக இருக்குது. இப்போ சான்ஸே இல்லை, செம்ம ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அந்த மூவி பார்க்கும்போது. அப்படியே எங்கள் லவ் ஸ்டோரியெலாம் ரியலைஸ் ஆன மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இப்போ எனக்கு தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். அவங்க அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போகும்போது அவன் ஒரு மாதிரி துடிப்பான்ல, அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செம்மையாக கலங்கிருச்சு. அது இந்த சீன் காமிச்சிருக்காங்க. அந்த அவங்க அம்மா சொன்ன டைலாக் இருக்குல்ல, அந்த பையன் சொல்லுவாங்க இந்த மாதிரி, அந்த சீன் சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குது மூவி. என்ன ரீசனால ரெண்டு வாரம் கழிச்சு மூவி பார்க்க வந்துருக்கீங்க? நான் ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன், லாஸ்ட் வீக் கூட பார்த்தேன் நான். நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஆமாம், செகண்ட் டைம் பார்த்துட்ருக்கேன் இப்போ. எங்கேயுமே லேக் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரதீப் ரங்கநாதன், ஹேட்ஸ் ஆஃப். நல்லாயிருக்கு படம், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப தேவையான படம் இது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு படம் இது. இல்லை, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வந்து எவ்வளோ இளைஞர்கள் வந்து சீரழிக்குது, அவங்களுடைய நேரத்தை எப்படி வீண் பண்ணுது, உறவுகள் எவ்வளோ முக்கியன்றதெல்லாம் வந்து இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அது சொல்லப்படுற படமாக இருக்குது. நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது இந்த படம், நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம், காமெடியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆ, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க மூவி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சொன்ன மாதிரி சீரியஸாக மூவி நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, படம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதான் வந்து பார்த்தோம். இப்போதைக்கு காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது படம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எந்த சீன்னா, ஃபஸ்ட்டு இவர் அவரை பற்றி பேசினார், கடைசியாக அவரை பற்றி தெரிய வரும்போது ஒரு அவரை பற்றி தெரிய வந்ததில்ல. ஸோ அது நல்லா இவர் டைரக்டர் இது நல்லா